இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சென்னை வண்டலூர் ரத்தினமங்கலம் லக்ஷ்மிகுபேர் ஆலயத்தை பற்றியது. இது குபேரனுக்காக உலகத்தில் கட்டப்பட்ட முதன் முதல் தனி ஆலயம். லக்ஷ்மி குபேரர் இணைந்து வழிபடும் பொழுது நமக்கு நிலையான செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். பிறந்துள்ள ஆங்கில புதுவரிடம் 2019 வந்து மொத்தமாக கூட்டிங்கன்னா 5 வரும். குபேரனுக்கு உகந்த எண் பார்த்தீங்கன்னா 5 கன்னியா லக்னம், சித்திரை நட்சத்திரம் துளாராசியில் பிறக்குது. துளாராசிக்கு அதிதேவதை சுக்கரன், சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி, கன்னியா லக்னமாக புதன் அம்சம், புதனுக்கு அதிதேவதை குபேரன். அதனால் லக்ஷ்மி குபேர தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். பிறந்துள்ள ஆங்கில புதுவரிடம் உங்கள் அனைவரின் இல்லங்களிலும் லக்ஷ்மி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், அரைக்காச மன்னருள் என்றென்றும் கிட்டட்டும் கிட்டட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன், லக்ஷ்மி குபேர அருளுடன். குன்றாத செல்வமே மகாலட்சுமி தாயே, தனுன் குறையாத தெய்வமே குபேரன் நீயே. நின்றாளும் சித்திரலேகா நின்னை தினம் தோறும் தொழுதிடுவோமே கணபதி துணையால். கணபதி ஓம் நம் கணபதி ஓம், கணபதி ஓம் நம் கணபதி ஓம், கணபதி ஓம் நம் கணபதி ஓம், கணபதி ஓம் நம் கணபதி ஓம். குன்றாத புகழுடன் வண்டலூரிலே வாழ்கின்ற குபேர லட்சுமி, பற்றாத பாசத்தை மாறி வழங்குமே அன்பான அன்னை தரிசனமே. குன்றாத புகழுடன் வண்டலூர் பற்றாத பாசத்தை வாரி வழங்குமே அன்பான அன்னை தரிசனமே. ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலுமே அனைத்தையும் போக்கிடும் தாயவளே, மானிட இஷ்டங்கள் யாவையுமே நொடியில் தீர்த்திடும் தூயவளே. பச்சை வண்ண திருமண் எங்கள் நெற்றியிலே, பச்சை கோடி காட்டு பக்தி நெறியிலே,
பச்சை கயிறே பூனை உருக்கி வாழ்ந்திடுமாயுள் என்னும் பயிரே குன்றாத புகழுடன் வண்டலூரிலே வாழ்கின்ற குபேர லட்சுமியே தலைவா